இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய பல அடிப்படை கருத்துக்களை நமக்கு ஆண்டவர் இயேசு போதிக்கிறார். இன்றைக்கு விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் கடிதத்திலே நாம் வாசிக்கிறோம், 12:14 நமக்கு சொல்லுகிறது, தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது. தூய்மை என்பது நமக்கு வாழ்க்கையிலே அடிப்படையானது. மன தூய்மை, உடல் தூய்மை, வார்த்தைகளில் தூய்மை, செயல்களில் தூய்மை, இவைகள் மிக அடிப்படையானது. மிக முக்கியமாக இந்த காலத்தில் நாம் இந்த தூய்மைக்கு எதிரான பாவங்களை நிறையவே செய்யக்கூடிய சூழல்கள் எழுந்துள்ளன. தூய்மையை பற்றி அந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, குருக்களும் இல்லை. தூய்மை என்பது கடவுளை காண்பதற்கான ஒரே வழி. காரணம் என்ன? ஆண்டவர் இயேசுவை பற்றி நாம் வாசிக்கிறோம், கடவுளை பற்றி நாம் வாசிக்கிறோம். திமோத்தேயுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் காணுகிறோம், அவர் பாவிகளை மீட்கவே வந்தார். 15:15 முதல் கடிதம், பாவிகளை மீட்கவே வந்தார். பாவம் என்பது தூய்மைக்கு எதிரான ஒரு நிலை. பேதுருவினுடைய முதல் கடிதத்திலே பார்க்கிறோம், 1:19, நம்மை அழைத்திருக்கிற கடவுள் தூய்மையாயிருக்கிறார், ஆகவே நீங்களும் தூய்மையாயிருங்கள். யோசுவா 3:5 நாம் வாசிக்கிறோம், நாளை கடவுள் வருகிறார், நாளைக்கு அடுத்த நாள் கடவுள் வருகிறார், இன்றும் நாளையும் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், 3ஆம் நாளிலே கடவுள் உங்களை சந்திக்கிறார். ஆகையினால் தூய்மை என்பது கடவுளோடு இணைந்து வாழ, கடவுளுடைய அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள, கடவுளை காண்பதற்கு மிக அவசியமானது, மிக அவசியமானது. ஆகையினால் நம்முடைய வார்த்தைகள் தூய்மையாயிருக்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தீய எண்ணங்களுக்கு இடம் தரக்கூடிய படங்களை பார்க்கக்கூடாது, தீய எண்ணங்களை எழுப்பக்கூடிய கெட்ட பாடல்களை கேட்கக்கூடாது, இரட்டை அர்த்தமுள்ள பாடல்களை கேட்கக்கூடாது. இன்றைக்கு இரட்டை அர்த்தமுள்ள பாடல்களை பாடுகின்ற எழுதுகின்றவர்கள் மிகப்பெரிய கவிஞர்கள் என்று நாடும் உலகமும் புகழுகிறது. அப்படி பேசினால் பலர் நம்மை சுற்றி நின்று சிரிக்கிறார்கள், மகிழ்கிறார்கள் என்று நினைக்கிறோம், சந்தோஷப்படுகிறார்கள். மகிழ்ச்சி கடவுளுடையது. சந்தோஷம் இந்த உலகத்தில் வருவது, அது நம்மை அழிக்கக்கூடியது அல்லது மிக மிக தற்காலிகமானது. அன்பானவர்களே, ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையாய் வாழ்வது நம்முடைய சொந்த நலனுக்கே அடிப்படையானது, ஆதாரமானது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அன்பு இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அடுத்த தலைமுறையினரை வழிநடத்துகின்ற பொறுப்பில் உள்ளவர்கள் அன்பின் கடவுளே, தூய்மையாய் வாழ்ந்து, தூய்மையானதை பேசி, தூய்மையானதை செய்து, மற்றவர்களுக்கு சாட்சியாக, முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஞானத்தை எல்லாருக்கும் தருவீராக. சூழல்களிலே, நிர்பந்தங்களிலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கின்ற தூய்மைக்கு எதிரான சூழல்களில் இருப்பவர்களை தயவுடன் ஆண்டவரே கருணை கொண்டு அவர்களை காத்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.